டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைய இந்த ஒரு அருமையான பொழுதிலே உளவியலிலே பிரச்சனைகள் என்று சொல்கிறோம், சிக்கல்கள் என்று சொல்கிறோம், முரண்பாடுகள் என்று சொல்கிறோம். அப்போ இந்த மனித வள முகாமைத்துவத்தில் இந்த மனிதர்களிடையே இது ஒரு சோசியல் சயின்ஸ் என்று சொல்கிறார்கள், இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இன்று இப்போ கூடுதலாக முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. ஆக நீங்கள் அதற்கான காரணங்களை தெரிந்திருக்க வேண்டும். அப்போ எப்போது முரண்பாடு ஏற்படுகிறது? மனைவியோடு, உங்களோட வேலை செய்பவரோடு, அல்லது உங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவரோடு? பாருங்கள், ஒன்று மனநிலை பாதிப்படையும் போது, உங்களுடைய மனநிலை பாதிப்படையும், வேலை சுமை, சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடி போன்ற பிரச்சனைகள், உரிய மதிப்பு அளிக்க இல்லை வேலைத்தளத்தில், வீட்டில், பிள்ளைகள், தவறான ஒரு கணிப்பீட்டுக்கு, நீ நேர்மையான ஆள் நீங்கள், ஆனால் உங்களை ஒரு பிள்ளையான ஆள்ன்ட்டு அவர் கணிப்பீடு செய்கிறார், அப்போ உங்களுக்கு அவருக்கு உங்களுக்கிடையே முரண்பாடு ஏற்படும். உங்களுடைய சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது, பாருங்கள் நீங்கள் பிளவிட்டிருக்கலாம், ஆனால் எல்லா ஊழியர்களுக்கும் முன்னால் உங்களுடைய நிறுவனத்தில் அவர் பேசினா உங்களோட சுய கௌரவம் பாதிக்கப்படும். அப்போ நிறுவனத்தில் அவர் என்ன செய்யணும்? தனியாக கூப்பிட்டு பேசணும். நீங்கள் நல்லது செய்தால் எல்லா ஊழியர்களுக்கு முன்னால் அதை சொல்லணும். அப்போ அது உங்களுடைய சுய கௌரவத்தை கூடும். நீங்களும் நிறுவனத்தில் வரணும், அதை செய்ய வேண்டும். அப்போ தண்டனைகளுக்கு உள்ளாகும் பொழுது, சில நேரம் நீங்கள் தவறு செய்து தண்டனையை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு முரண்பாடு வரும். இன்னும் சில பேருடைய ஏளனத்துக்கு உள்ளாகின்ற பொழுதும், எதிர்பாராத சிக்கலுக்கு நீங்கள் அம்பிடுகின்ற பொழுதும், சில நேரம் நீங்கள் பிழை செய்யாமலே சில நேரம் அம்பிடுகின்ற பொழுதும், சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுதும், தவறான தீர்மானத்துக்கு நீங்கள் போகின்ற பொழுதும், நீங்கள் ஏமாற்றம் அடைகின்ற பொழுதும் பாருங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும், எனக்கு ஏற்படும், எல்லோருக்கும் ஏற்படும். ஆக இதை சரியாக நீங்கள் புரிந்துணர்வு கொள்ள வேண்டும், புரிய வேண்டும், முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆய்வு செய்யணும். அப்போ அமைதியாக இருந்து ரிசர்ச் பண்ணணும், ரைட்? அப்போ பாருங்க, இது நடந்ததுக்கான காரணம் என்ன? இந்த முரண்பாடு ஏன் தோன்றியது? பாருங்கள், முரண்பாட்டுக்கான தோற்றப்பாடுகள், சண்டை, கோபம், கவலை, சஞ்சலம், தீர்மானம் எடுக்க முடியாமை, அவதி, கீழ்ப்படியாமை, வெறுப்பு, பாருங்கள் பயம், கண்டித்து பேசுதல், கடுஞ்சொல், பாகுபாடு, பாரபட்சம், இவைதான் இந்த முரண்பாட்டின் தோற்றப்பாடுகள். இது வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வரும். பாடசாலை கல்வி காலம், வேலை செய்கிற இடம், வீடு, சமூக சூழல், அரசியல் சூழல், நாடுகளுக்கிடையே. ஆக இவ்வாறு வருகின்ற முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் சரியாக முகாமை செய்கின்ற ஆற்றல், மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, அனுபவம், பாருங்க அனுபவம், இவை பட்டறிவு, மிக உயர்ந்த நிபுணத்துவ ஆற்றல், துறை சார்ந்த நிபுணத்துவ அனுபவம், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுதல், கூட்டாக செயலாற்றுதல், ஒற்றுமையுடன் செயலாற்றுதல். அப்போ அந்த புரிந்துணர்வு விரைக்க முரண்பாடு வரும், ரைட், இது இது இப்படி இப்படி நாங்கள் மாறிக்கொள்ளுவோம் என்ற வகையில் நாங்கள் இந்த மனிதவள முகாமைத்துவன்ற மிக முக்கியமான கூறுகளை தொடர்ந்து நாங்கள் படிக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். இவ்வாறான பயிற்சியின் மூலம் ஒரு மிக உயர்ந்த ஒரு தேசத்தை கட்டி எழுப்பலாம். நன்றி, வணக்கம்.